ராஜ்ரீனர்களுக்கு வணக்கம். புத்தம்புது கால நிகழ்ச்சியில் சிலம்பாசன் டாக்டர் முரளி அவர்களும் பேசுகிறேன். நான் இன்னியோட சிலம்ப எபிசோடில் என்ன பண்ண போகிறேன்னா, சிலம்பத்தோட சிலம்பமும் இனி சிலம்பத்தில் அடிப்படையான பாடங்களையும் அது வந்து நம் மனிதர்களுக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு தற்காப்பு கலையாகவும் ஆரோக்கியமாக இருக்க போகுதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என்னோடய சிலம்பு வகுப்பில் என்ன பண்ண போனால், எகுப்பு உடான். அந்த எகுப்பு உடான்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை வந்து எப்படி பலமாக ஆக்கிறது, அதை வந்து சுழற்சி முறையில் அபிரிவிதமாக வந்து ஒரு எதிராளியை நிலைகொலைய வச்சு அவங்க ஆயுதத்தையே உடைக்கக்கூடிய தன்மையை செய்ய போகிறோம். அதை வந்து பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இயல்பாக இங்கே வாங்க, இங்கே வந்துடும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா எகுப்படிங்க. இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்க சொல்ல இயல்பாக அப்படி தாக்குவாங்க. இந்த நிலையை வந்து இந்த ஃபோர்ஸ் எகுப்பு உடான். இதை நம்ம ஃபாஸ்ட்டாக செய்ய சொல்ல 1 2 3 கரெக்டாக உள்ளே வந்துடும். இந்த பொசிஷன் வரும். இவங்க இதே மீறி சப்போஸ் இது மாதிரி கழுத்து பொசிஷனில் இப்போ தள்ளிட்டு இங்கே போகிறாங்கன்னா, இயல்பாக இந்த ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சரிப்பகுதியாக வந்து லூசு இந்த பொருத்தில் இங்கே வந்துடும். மீறியும் இயல்பாக உள்ளே போயிடும். இந்த அட்டாக்கை தான் இப்போ இவங்க செய்து காட்ட போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கேருந்து எடுத்து சப்போஸ் இந்த மாதிரி போய் மிஸ் ஆகிடுச்சு, இவங்க தலையை எஸ்கேப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மனிதனை சரிப்பகுதியாக பண்ணி இந்த நிலைக்கு இங்கே வந்த உடனே இயல்பாகவே இங்கே வந்து இப்படி போயிடும். ஈட்டி ஆகப்போது சர்வசாதாரணமாக போயிடும். அப்போ நம்ம ஆயுதம் நம்ம கையில் இருக்கும், அவங்க ஆயுதமே அவங்கள தாக்கிடும். இதுதான் சிலம்பத்தோட நுட்பம், புரியுதுங்களா? இந்த பயிற்சியை பார்க்கலாம். வாங்க போகலாம். ஜம் ஜம் அடிச்சுட்டு கரெக்டாக கழுத்து போச்சு குத்த சொல்ல, இப்படி கழுத்தை நீங்கள் இயல்பாக தள்ள சொல்லும். இந்த கழுத்து இப்படி போயிடும். ஏன்னா ஒருத்தர் எதிராளிகிட்ட ஃபைட் பண்ண சொல்லோ நம்ம அவங்கள குறைச்சி இடம் போட முடியாது. சிம்பிளாக சின்னதாக அப்படி தள்ளினா கூட அந்த ஆயுதம் வந்து தப்பான வழியில் போயிடும். இந்த ஆயுதம் இப்படி போக சொல்ல பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் இதை திருப்பி எழு இயல்பாகவே இந்த ஆயுதத்தை எடுத்து ஸ்லாஷு இப்படி கிராஸ் போட்ட உடனே இவங்க வந்து நில குலைஞ்சி கையை இப்படி லைட்டாக தட்டிடும். அப்படி எடுத்த உடனே பார்த்து இயல்பாக அப்படி வந்துடும். அப்போ பின்னாடி அடிப்போ இயல்பாக அந்த மாதிரி போயிடுவாங்க. இது மாதிரி பண்ண சொல்ல எதிராளி வந்து நில குலைஞ்சி போயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான இது வந்து நம்மளோட பாரம்பரிய சிலம்ப கலையில் தாய் கலையில் தான் இருக்குது இது. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கள்ல, எதிராளியை அழிக்கிறதுக்கு அவனோட பலத்தையே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது மாதிரி தான் நம்ம பாரம்பரிய கலையில் இது சண்டையை வந்து இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸாக ஒரு விளையாட்டை மாற்றுறோம். பாரம்பரிய கலைங்களில் போர்க்கலைங்களில் அந்த மாதிரி சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸாக மாற்றுறது என்னென்னா, எந்தவித காயங்களும் இல்லாத மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடம், இது துஷ்மன் தட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். இதையும் மீறி காயங்கள் படத்தான் செய்யும். அதையும் கொஞ்சம் பொறுப்பாக இல்லைன்னா இந்த பாடம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது. ஆமாம், இதை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸில் சைனீஸ்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா, நம்ம ஃபைட் பண்ணுறதோட ஆப்போனண்ட் வந்து ஒரு இந்த லெவலுக்கு தான் இருக்கணும். 1 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் ஃபைட் பண்ண முடியாது, எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கிட்டமாக இருக்கிற பாடம் தான் இது. இந்த இவர் அடிக்க சொல்ல பார்த்திங்கன்னா, இந்த கொம்பு கிட்டே இருக்கும், இவரோட கொம்பு கிட்டே இருக்கும், இந்த லாங்காக இருக்கும். அதுதான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க யாரோ அவங்களுக்கு லென்த்தாக இருக்கும், பிளாக் பண்ணுறது வந்து ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நுட்பமான கலை தான். இந்த கால் எடுப்பேன், கால் எடுத்துட்டு பிளாக் ஈஸியாக பிளாக் வந்துடும். இந்த மாதிரி பிளாக் ஒரு வரை தான். இந்த பிளாக்லேயும் இவங்களை எப்படி பண்ணுறது, இயல்பாக கிராயின் அட்டாக் போயிடும், உள்ளே போயிடும். இதெல்லாம் இயல்பாகவே ஒருத்தரோட உயிர் நிலைய கூடியது. இப்போ நம்ம இதை இப்படியும் அறக்கலாம், இல்லை இப்படி எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ், இந்த மாதிரி நிலைக்கெலாம் வருது. ஆமாம், அது சொல்லுவாங்கள்ல, ட்ராயிங் பண்ணுற வரையிறது உடம்பையே வந்து அந்த மாதிரி ஒருத்தர் இறந்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க போர்க்கலையில் தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க, இவங்க தான் சண்டை போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி இதை நம்ம சொல்கிறாங்கள, தனிப்பட்ட முறையில் தாக்குந்து வேறு மாதிரி இருக்கும், வர்ணித்து செய்யக்கூடியது தான். ஏன்னா இவரும் பலசாலி, நம்ம தாக்குறனால நம்மளும் பலசாலி. அப்படி இருக்க சொல்ல நம்மளோட நுட்பங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை இயல்பாகவே பிளாக் பண்ணி தடுக்க எல்லாமே பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாத சில சமயத்தில் நுட்பங்கள் மிஸ் ஆகிடும். அப்படி தான் ஒருத்தர், அதனால் காயங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் போக ஆரம்பிக்கும். இது நம்ம பாரம்பரிய கலை, இதுலேருந்து தான் மூத்த கலையும் இந்த பாரம்பரிய கலையுமான இந்த சிலம்ப கலையிலேருந்து தான் கும்ஃபு போன்ஸ்ன்னு சொல்லலாம். கும்ஃபு அடிமுறை வர்மம் மருத்துவமே இதுலேருந்து தான் இருக்கும். ஒரு மருத்துவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர் வீரனுக்கு மருத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஏன்னா மருத்துவம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்மளே குணப்படுத்தக்கூடியது. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே பிரிச்சுட்டாங்க. வளரி தனியாக போயிடுச்சு, அடிமுறை தனியாக போயிடுச்சு, கிளறி தனியாக போயிடுச்சு. இது மாதிரி இதோட லைட் எசன்ஸ் வந்து தான் கராத்தே கும்ஃபு இது மாதிரிலாம் வருது. நம்மளோட போதி தர்மர் தான் இதில் இப்போதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மூத்த ஆசான், அவர் தான். அவரும் வெளிநாட்டுக்கு போந்தால் தான் நம்மளுக்கு தெரியுது, இல்லைன்னா கண்டிப்பாக தெரியும்.
வாய்ப்பே இல்லை. நம்மளோட பாரம்பரியத்தில் எல்லா ஆசனையும் விட்டுட்டு வரும், யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இருக்கிற ஆசனங்களை தான் நம்ம பாரம்பரிய பேணி காக்கிறோம். அதுவும் நம்ம தமிழக அரசு வந்து நம்மளுக்கு 3% இடஒதுக்கி தந்ததால் இந்த சிலம்பக்கலை இன்றைக்கி ஒரு 2-3 வருஷமாக அபிரிவிதமாக வளர்ச்சி அடையுது. இன்னும் நல்ல இந்த மக்கள் இந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேல் மேலும் வரும். அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக சிலம்பமும் போவோம். நம்ம மாணவர்கள் எல்லாம் தங்க பதக்கம் ஈஸியாக வென்றுடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்காகவே நம்மளுக்கு அதோட உள்ளாழ்ந்த அதோட ஆற்றல் நம்மளுக்கு இருக்குதால. இன்றைய சிலம்ப வகுப்பில் எகுப்புடானை பற்றி பார்த்தோம், மற்றும் துஷ்மன் தட்டை பற்றி பார்த்தோம், நம்மளோட பாரம்பரிய சிலம்ப வகுப்புகளை பற்றி பார்த்தோம். மற்றொரு பாடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.